சாதாரண பெண்மைக்கு உக்கிரமான புலி வாகனம் ஏ. இந்த கலாச்சாரத்துல நாம எப்பவுமே கட்டுக்கடங்காம உக்ரமா இருக்கிறதுக்கு பெண் தன்மைய ஊக்குவிச்சிருக்கிறோம். நீங்க இந்த தேசத்துடைய தொன்மையான இலக்கியங்களை வாசிக்கணும். சில கவிஞர்கள் அடக்கமான பெண்ணை வச்சுக்கிட்டு என்ன செய்யன்னு எழுதியிருக்கிறாங்க. அதனால பெண் தன்மை எப்பவுமே உக்ரமாவும் கட்டுக்கடங்காம இருக்கவும் தான் ஊக்குவிக்கப்பட்டுச்சு. நம்ம இனத்தை பெருக்கி குடும்பங்கள் வளர்த்து செயல் செய்யறதுக்காக நாம பெண்களை அடக்கமாக்கணும். இங்க தேவி நீங்க அடக்க முடியாத ஒரு பெண்ணா இருக்கிறா. கட்டுக்கடங்காம உக்ர ரூபமா இருக்கிற அதே சமயத்துல முழுமையான கருணையோட இருக்கிறா. ஏன்னா இதெல்லாம் ஒரு உயிர்கொள்ள ஒன்னுக்கொன்னு புறம்பான குணங்கள் இல்லை. இதெல்லாமே உன்னோட ஒன்னா இருக்கு. ஒழுக்க நெறிகள் கத்துட்டு வந்தவங்க தான், நீதி நெறி வகுப்புல பிறந்தவங்க தான் இப்படி இருக்கிறாங்க. அது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நடக்குது. அவங்க எந்த அளவு ஒழுக்க நெறியோட இருப்பாங்கன்னா யாருமே பிறக்க கூட முடியாது, ஆனா அது நடக்குது. நீதி நெறி வகுப்புல பிறந்தவங்க கருணையும் உக்ரமும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அன்பும் கடுஞ்சினமும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில இது எப்பவுமே ஒன்னா தான் இருக்கு. இயற்கை அப்படித்தான் இருக்கு. ரொம்ப அழகானது எப்பவுமே ரொம்ப ஆபத்தானதும் தான். நீங்க ஒரு நாகப்பாம்பை பார்த்துருக்கிறீங்களா? நெருக்கமா ஒரு நாகப்பாம்பை பார்த்துருக்கிறீங்களா? அது மிக அழகானது. ஆனா ஒரு படி கூடுதலா எடுத்து வச்சா நீங்க முடிஞ்சீங்க. அப்படித்தான், ஒரு கணம் விழிப்புணர்வு இல்லாம இருந்தா உயிர் போயிரும். ஆனா அதுவேதான் நீங்க காணக்கூடிய ரொம்ப அழகான ஒரு உயிரினமும் கூட. அப்படித்தான் உயிர் நடக்குது. அவ தூய்மையான உயிர், கட்டுப்படுத்தப்படாத உயிர், உக்ரமான உயர்ந்தபட்ச சாத்திய நிலையில இருக்கிற உயிர். ஆனா கட்டுக்கடங்காதது. இதுதான் என் வாழ்க்கையுடைய ஆச்சரிய குறிகள். எனக்கு இலக்கணம் சரியா வந்ததே கிடையாது. ஒரு குரு எப்பவுமே அன்பா கருணையா இருக்கணும்னு சொல்லப்படுற இந்த அபத்தம் எல்லாமே கண்விழிகள் மேல சொருகி இருக்கு. நான் அதுக்குள்ளெல்லாம் பொருந்த மாட்டேன். நான் என்னை பத்தின எல்லாத்தையுமே மாத்திட்டேன். எல்லாத்தையுமே, நான் சுவாசிக்கிற விதம் உட்பட, நான் உட்காரும் விதம், நிக்கிற விதம், தியானலிங்கத்துடைய காட்சி என் கண்ணுக்குள்ள வந்ததுமே என்னை பத்தின எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டேன். நான் இருந்த கட்டுக்கடங்காத நிலையில அதை செய்யறதுக்கான நல்லிணக்கத்தை சமூகத்துல சம்பாதிக்க வழியே இருந்திருக்காது. அதனால என்னை பத்தின எல்லா அம்சங்களையும் முழுமையா மாத்திக்கிட்டேன். தியானலிங்கம் நிறைவு பெற்றதும் அவர் அங்க நின்னதும் நான் இருக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் இருக்க வேண்டிய நிலை வந்தப்போ நான் சில மாற்றங்களை செய்ய துவங்கினேன். இதுக்கு மேலேயும் என்னால ஒளிஞ்சிக்க முடியாது. தேவி இதனுடைய உயிர் வாழ்ற பிரதிபலிப்பா தினந்தினம் இருப்பா. அவளை அனுபவத்துல உணர்றவங்க யாரா இருந்தாலும் இதை உருவாக்குனவங்க மென்மையானவங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்குவாங்க. தேவி ஒரு கர்ஜனை, அவள் கிரீச்சிடும் ஒலி. அவ மென்மையா நயமா இருக்கிறவ இல்லை. அவளை உங்களால ஒருபோதும் அடக்க முடியாது.
அதனால என்ன பிரயோஜனம்? அதுதான் விஷயம். எந்த பிரயோஜனமும் கிடையாது. சும்மா உயிரா இருக்கிறா. உயிர் உபயோகத்துக்கானது இல்ல. உயிருங்கிறத அனுபவத்துல உணர வேண்டிய ஒரு பேர் அற்புதம். வாழ்க்கைங்கிறது நீங்க இவ்வளவு லிட்டர் பால் கறக்கணும்னு நினைச்சு கறக்கக்கூடிய கருவை மாடி இல்ல. வாழ்க்கைங்கிறது பேர் அற்புதமான ஒரு பிரம்மாண்டம். நமக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம், தெரியாத பரிமாணமாகவும் இருக்கலாம். அது எப்படினாலும் சரி, அதனால அந்த பிரம்மாண்டத்தை முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதங்கள்லையும் வெளிக்கொண்டு வருவது தான் நம்மோட ஒரே பணி. அதுதான் எல்லாமே. என்ன பிரயோஜனம், என்ன உபயோகம்னு கேட்டா பிரயோஜனம் இல்லை. சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிற ஒரு நாய் காட்டுல இருக்கிற புலிய பார்த்து, அவன் வாழ்க்கையில என்ன பிரயோஜனம், சும்மா சுத்தி தீரான், நான் கொலைக்கிறேன் வாலாட்டுறேன், புலினால என்ன பிரயோஜனம்னு நினைக்கிது. பிரயோஜனம் இல்ல. ஆனா அது ஒரு புலி. டைகர் வுட்ஸ் இல்ல, டைகர். ஏன்னா டைகர்னு நான் சொன்னா பெரும்பாலான மக்கள் கால்ஃப் பந்த நினைச்சுக்கிறாங்க. வேற என்னென்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. டைகர் டைகர் பர்னிங் பிரைட் பாடல்ல வர புலிய பத்தி நாம பேசுறோம். தேவி எப்பவுமே ஒரு புலி மேல அல்லது சிங்கம் மேல சவாரி செய்யற மாதிரி சித்தரிக்கப்படுறா. அவ நீங்க பயன்படுத்திக்க முடியாத ஒரு பிரம்மாண்டம்ங்கிறத இது சித்தரிக்குது. வாழ்க்கை முழுவதுமே இப்படித்தான். நீங்க அது கூட இருந்தா அபாரமான பலன்கள் உண்டு. நீங்க அது கூட இல்லைன்னா நீங்க பயன்படுத்தவே முடியாது. வானத்தை நீங்க எப்படி பயன்படுத்த முடியும்? நீங்க இந்த பூமியை பயன்படுத்த கத்துக்கிட்டீங்க. ஆனா வானத்தை எப்படி பயன்படுத்துறது? அண்டவழி இல்லைன்னா இந்த பூமி எப்படி இருக்க முடியும்? ஆனா இந்த அண்டவெளியை நீங்க பயன்படுத்த முடியாது இல்லையா? அது ஆகப்பெரிய பிரம்மாண்டம். ஆனா அதை நீங்க பயன்படுத்திக்க முடியாது. ஆகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கிறது எதுவா இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாது. உங்களை நீங்களே பயன்படுத்தி அதனுடைய அங்கமாக கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை அற்புதமா நல்லா நடக்கும். அவ்வளோதான்.